ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் சாப்பர் கேட்ரிங். நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கால் சாக்கில் மட்டன் போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒட்டாக்கு வரும். நாளைக்கு கிட்டத்தட்ட இங்கே 2500 கிலோ வந்து தாளிச்ச சாப்பாடும் கறி தாளிச்சாவும் வந்துட்டு நம்ம கந்திரி கொடுக்குறாங்க. அதாவது அன்னதான சமபந்தின்னு சொல்லுவாங்க, அந்த விழா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம திண்டுக்கல் சாப்பர் கேட்ரிங் சார்பாக 3 மாதமே சேர்ந்து இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் நெய் சோறு, தாளிச்ச சோறு, தாளிச்சா இப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இங்க வேட சந்தையில கிட்டத்தட்ட 2500 கிலோ வந்து கறி தாளிச்சாவும் தாளிச்ச சோறு சாப்பிடலாம். தாளிச்ச சோறு வந்து செய்யறாங்க. இதை வந்து நம்ம திண்டுக்கல் சாப்பர் கேட்டரிங் சார்பாக நம்ம வந்து திண்டுக்கல் வந்து நம்ம வந்து இங்கே பண்றோம். நம்மளுடைய கேங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆம்பளையாளையும், அது இல்லாம பாத்தீங்கன்னா லேடிஸ் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 35-40 பேர் வந்து வேலை பாக்குறாங்க. 50 வட்டா இதே மாதிரி மொத்தம் 5 வட்டா நீங்க பார்த்தாவே தெரியும், வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. 5 வட்டால பருப்பு வேகுது. ஒரு வட்டாக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ கள்ள பருப்பு பாத்தீங்கன்னா 35 கிலோவும், தோரமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோ அளவுக்கு 100 கிலோ காம்பினேஷன்ல நம்ம இங்க வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க 24 வட்டா தால்ச்சா. இந்த தால்ச்சான்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கத்திரிக்காய் போட்டு செய்வோம். இங்க கொஞ்சம் அதிக குவாண்டிட்டி வேணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு, சொரக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வட்டாக்கு வந்து ஒரு 5 கிலோ வட்டனை போட்டு நம்ம ஏத்திருக்கோம். 24 வட்டாக்கு இந்த 5 வட்டாவுடைய பருப்பை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48 வட்டா கிட்டத்தட்ட 2500 கிலோ அளவுக்கு நம்ம வந்து தாளிச்ச சோறு செய்ய போறோம். தாளிச்ச சோறு வந்து நெய்ச்சோர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா குஷ்கான்னு சொல்லுவாங்க. ஒயிட்டா இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டிஸா இருக்கும். இதான் பண்ண போறோம் வந்து 48 வட்டா பண்ண போறோம். வட்டாக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி போட போறோம். இங்க பச்சை பொண்ணி அரிசி தான் பண்ண போறோம். நம்ம அந்த அளவு தான் குவாண்டிட்டி பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, அங்க அங்க நாங்க என்ன ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத த்ரோ அவுட் ஃபுல்ல வீடியோ பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பருப்பா? என்ன பருப்புங்க? கல்ல பருப்புங்க. எத்தனை கிலோ பருப்பு? கல்ல பருப்பு 30 கிலோ போறோம். கல்ல பருப்பு 200 கிலோ, தோரம் பருப்பு 100 கிலோ. ஏ பாத்திரம் தெரியுது.
கறி அவ்வளவுதானே ஒரு தானே. கடல பருப்பு போட்டே மூடிய பட்டு பொங்குதா மக்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா பருப்பு, கடல பருப்பை வந்து தால்ச்சக்கா வேக வச்சிருக்கோம். எடுத்தோடனே வந்து என்னதான் நீங்க கழுவி போட்டாலும் இந்த மாதிரி நுரையா வரும். ஸோ இந்த நுரைய ஃபுல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடல பருப்பு வந்ததுக்கு அப்புறம் தரம்ப போடலாம். எந்திரீங்க சிரிங்க. கோவமே படக்கூடாது வேலை பார்க்குற இடத்துல. ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் மிர்தா, நான் வந்துட்டேன்ல, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன். விடுங்க கடலப்பருப்பு போட்டுட்டு ஏன் பருத்தா விசிறி விடுறீங்க? கடலப்பருப்பு போட்டாங்க முதல்ல, என்ன பெருத்தா ஏன் மரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு உங்களை பெருத்தா? ஏன் பெருத்தா விசிறீங்க? பிள்ளைகள் பேசுறது விட்டு கிடமா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். அங்க போயிருங்க.
சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா?